இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையைப்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதில் எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதல் இடத்தை கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுக்கும்போது அவர் நமக்கு வழிகாட்டுவார், நம்முடைய முயற்சிகள் எல்லாம் நம்ம வெற்றியாக அனுபவிக்க செய்வார். 1 Kings 17 நம்ம ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை வாசிக்கிறோம். அங்கே பஞ்சம் பட்டினி காரணமாக ஒரு விதவை செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் எலியா அங்கே போகிறாரு. போய் சுயநலமாக ஒன்றை கேட்கறது போல அந்த விதவை கிட்ட கேட்குறாரு, ஒரு பிடி மாவு கொஞ்சோண்டு எண்ணெய் இவ்வளோதான் அவங்க கிட்ட கடைசி உணவை ஆயத்தம் பண்ணுறதுக்காக இருக்குது, ஆனால் அதுலேருந்து ஒரு சிறிய அப்பத்தை செஞ்சு எனக்கு கொண்டு வா அப்படின்னு எலியா கேட்குறாரு. சுயநலமாக கேட்குற மாதிரி தான் அங்கே இருக்குது. ஆனால் அந்த விதவை தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அதை செஞ்ச உடனேயே அங்கே நிறைய அற்புதங்கள் நடக்குது. அபரிதமான அளவில் அவளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து தேவன் சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பிரதான முதலிடம் கொடு, உன் தீர்மானங்களில் நான் உனக்கு வழிகாட்டுவேன், உன் முயற்சிகளின் மீது வெற்றி கிரீடம் சூட்டுவேன். இது தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு. நம்ம காலையில் எழுந்த உடனே முதல்ல தேவனை சந்திக்கணும். இந்த நாளுக்காக தேவனுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். தேவன் உங்களுக்கு யார் அப்படிங்கிறத உணர்ந்து அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுத்துருக்கிறாரு, என்னென்ன நன்மைகளை கொடுக்குறவராக இருக்கிறாரு, எப்படி பாதுகாக்கிறாரு, உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் எவ்வளவு நிறைவாய் சந்திக்கிறாரு. அவர் உங்களுக்கு மருத்துவராக இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு வழியை உண்டாக்குபவராக இருக்கிறாரு, உங்களுக்கான வழியை ஏற்படுத்துபவராக இருக்கிறாரு என்பதை எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள். நாளை காலையில் எழுந்திருக்கும் போது நீங்கள் இதை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா தேவன் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்வார். அவர் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார். உங்களுடைய வேலையில் உங்களுக்கு சிறந்ததை செய்யும்படிக்கு அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். நீங்கள் செய்கிற வேலைகள், பேசுகிற பேச்சுகள் ஒவ்வொன்றிலையும் அவர் உங்களை வழிநடத்துவார். இதை நாள் முழுவதும் தேவன் உங்களுக்காக செய்ய போகிறாரு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க. என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. அம்மேன். அப்பா, கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் அப்பா என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கணும்னு அப்பா உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, அம்மையன் உங்ககிட்ட தேடி வந்திருக்காங்களோ, அவங்களை தள்ளிவிடாமல் அந்த பிள்ளைகளின் வேண்டுதல்களை அப்பா இப்பொழுதே நீங்கள் கேட்பவராக இருக்கீங்க ஏசப்பா. அவங்களுக்கான பதில்களை அனுப்புபவராக இருக்கீங்க ஏசப்பா. ஸ்தோத்ர ஏசப்பா. அவங்க வாழ்க்கையில் அவங்க கண்கள் காண அதிசயம் செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அம்மேன். அந்த பிள்ளைகளை அப்பா நீங்கள் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இன்றைய வசனத்திற்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்ர ஏசப்பா. உங்களோடு நாங்கள் ஒரு ஐக்கியத்தில் வாழும்படி எங்களை அழைத்திருக்கீங்க ஏசப்பா. எங்களுடைய எல்லா காரியங்கள்லையும் அப்பா உமக்கு முதலிடம் கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கேன்ப்பா. அம்மேன். ஸ்தோத்ர ஏசப்பா. நாங்கள் என்ன செஞ்சாலும் அதில் உமக்கு பிரதான இடத்தை நாங்கள் கொடுக்குறோம் ஏசப்பா. நீர் எங்களை வழி நடத்தணும், முழுவதும் உங்ககிட்ட நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் முழுவதுமாக உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. உங்கள் வார்த்தைகளின் மூலம் எங்ககிட்ட பேசுகிறீங்க, உமக்கு நன்றிப்பா. எங்களுடைய முயற்சிகளின் மீது வெற்றி கிரீடத்தை நீங்கள் சூட்டுறீங்க அப்படிங்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. வேலை பார்க்குற இடத்துல, குடும்பத்தில், எல்லா காரியங்கள்லையும் எங்களுக்கு வெற்றியை நீங்கள் கட்டளையிட்டிருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றியப்பா. அம்மேன். ஸ்தோத்ர ஏசப்பா. எப்படி இந்த வேலைகளை முடிக்க போகிறோம், எப்படி இதில் நான் ஞானமாக செயல்பட போகிறேன், இந்த காரியங்களை செய்கிறதுக்கு எனக்கு திறமை இல்லையே, குடும்பத்தை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், இந்த பெரிய பிரச்சனையை முன்னாடி இருக்கிறேன், நான் எப்படி இதிலிருந்து தப்பிக்க போகிறேன் அப்பா. ஏதோ ஒரு பயத்தில் பிள்ளைங்க இருக்கிறாங்க ஏசப்பா.
அம்மேன். ஸ்தோத்திர இயேசப்பா, இன்றைக்கு அம்மேன் எங்களுடைய இருதயத்தில் பிரதான இடத்தை, முதல் இடத்தை உங்ககிட்ட கொடுக்குற இயேசப்பா. ஸ்தோத்திர இயேசப்பா, எங்கள் வழிகளை எல்லாம் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குற இயேசப்பா. வழிகளே இல்லாத இடத்துலையும் எங்களுக்காக வழிகளை உண்டு பண்ணுபவர் நீங்கப்பா. அம்மேன். மலை போல பிரச்சனை இருந்தாலும் அதை புகை போல மறைய செய்பவர் நீங்கப்பா. அம்மேன். ஸ்தோத்திர இயேசப்பா, உங்கள் உள்ளங்கையில் எங்களை பொறித்து வைத்திருக்கீங்க இயேசப்பா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறீங்க இயேசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பவராக இருக்கீங்கப்பா. இந்த சூழ்நிலைகளில் என்ன பேசணும், எப்படி செய்யணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எல்லாத்தையும் சொல்லித்தரீங்க இயேசப்பா. வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய பிள்ளைகளை வேறு பிரித்து காட்டுறீங்க இயேசப்பா. குடும்பத்திலையும்ப்பா அம்மேன், முழுவதும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இயேசப்பா. எங்களுக்கு நடக்கிற எல்லாமே அப்பா வேலையடைத்து நீங்கள் பாதுகாத்து நீங்கள் அனுமதிக்கிற மட்டும்தான்ப்பா எங்களுக்கு நடக்கணும். முழுவதும் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம்ப்பா. நன்மையை தீமையை உன் முன்னாடி வைக்கிறேன். நீ நன்மையை தெரிந்து கொள்ளு சொல்லியிருக்கீங்க இயேசப்பா. நன்மையை தெரிந்து கொள்வதற்கான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க இயேசப்பா. அப்பா, எங்களுடைய அப்பா சாய்ஸ் நன்மையாக இருக்கணும் இயேசப்பா. அதுக்கான மன விருப்பத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. அம்மேன். ஸ்தோத்திர இயேசப்பா, எங்களுக்கு நீங்கள் திட்டமைத்து வைத்திருக்கிற அப்பா ஸ்தோத்திரம், அந்த வழிகளை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும்ப்பா. அந்த வழிகளில் அப்பா நாங்கள் உண்மை பிரதானமாக முதலிடத்தில் வைக்கணும் இயேசப்பா. எல்லா காரியங்கள்லையும் அப்பா நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு முதலிடம். ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஆசீர்வதிங்க இயேசப்பா. குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்படுகிறமைக்காய் நன்றிப்பா. இந்த இரவு அப்பா அந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் சைவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாத்துலேருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருச்சு அப்பா முதல் முதலாக நாங்கள் உம்மிடணும், உம்மை நோக்கி அப்பா முழுவதையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும்ப்பா. எங்கள் வழிகள் எல்லாத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கணும்ப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். வல்லமை உள்ளது இயேசுவே, உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.